மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடிகையும் ஆந்திர மாநில முன்னாள் அமைச்சருமான ரோஜா தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். மார்ச்சோட ஜெகன்மோகன் ரெட்டி சார் சிஎம்மா முடிஞ்சிச்சு, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜூன்ல சந்திரபாபு நாயுடு சிஎம் ஆனார். ஜூலைல தான் அந்த டேங்கர்ஸ் வந்திருக்கு. 17/7/2024 கண்டெய்னர்ஸ் வந்திருக்கு. அது டெஸ்ட்டுக்கு அனுப்புனா 23/7/24 தான் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அந்த 23 எனக்கு திருமலை இஓ ஷாமல் ராவ் ப்ரெஸ் மீட் வச்சுட்டு, இதில் வந்து வனஸ்பதி வெஜிடபிள் ஃபேட் மிக்ஸ் ஆனதுனால 8 கண்டெய்னரில் 4 நல்லா இருக்கு உள்ள அனுப்புனோம். 4 கண்டெய்னரில் வனஸ்பதி கீ வெஜிடபிள் ஆயில் மிக்ஸ் ஆனதுனால ரிஜெக்ட் பண்ணிட்டோம், யூஸ் பண்ணலன்னு கிளியராக ஒரு இஓ சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிடிடி வந்து இஓ கண்ட்ரோலில் இருக்கும். இஓவில் வந்து சேர்மன் கமிட்டி தான், அதில் வந்து மெயின் போர்ஷன், அதில் வந்து கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் ஒன்றும் இருக்காது. ஸோ கிளியர் கட்டாக வந்தது நீங்கள் சிஎம்மாக இருக்கும்போது சந்திரபாபு நாயுடு. கண்டெய்னர் வந்தது, சாம்பிள் எடுத்தது, ரிப்போர்ட் வந்தது, எல்லாமே உங்கள் கவர்மெண்டில் தப்பு நடக்கல, அது யூஸ் பண்ணல, அது வெஜிடபிள் ஆயில்னு இஓ சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஜெகன்மோகன் ரெட்டி பொலிட்டிக்கலாக ஜீரோ ஆக்கணும்னு ஒரு ராங் இன்டென்ஷனோட நீங்கள் பேசுனது இந்த ரிப்போர்ட்டில் டேட்டோட வெளியே வந்துருச்சு. ஸோ அதனால நீங்கள் தப்பு பண்ணது பேக் ஃபயர் ஆனது உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீ சைடுக்கு ஒதுங்கிட்ட, உன்னோட டைரக்ஷனில் ஹீரோ பவன் கல்யாண் முன்னுக்கு வந்திருக்காரு. ஸோ இது வந்து கிளியர் கட்டாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ப்ரெஸ் தான் பண்ணணும். ஏன்னா இது வந்து இனியோட முடியாது. இது எல்லா ஸ்டேட்லையும் இந்த ஒரு பேட் பாலிடிக்ஸு, இது போனால் கரெக்டாக இருக்காதுன்னு தான் இன்றைக்கி நான் பேச வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி எல்லா கோயிலில் நாங்கள் எல்லா கடவுளை வேண்டிக்கிறோம், இந்த சந்திரபாபு நாயுடு நல்ல புத்தி கொடுங்க, அவரால் முடிஞ்சால் நல்ல வேலை செய்ய சொல்லுங்க, இல்லைன்னா வீட்டில் போய் படுக்க சொல்லுங்க, ரிசைன் பண்ணிட்டு. இந்த மாதிரி ஜனங்களையும் ஏமாத்திட்டு, ஃபேமிலி மெம்பர்ஸையும் ஏமாத்திட்டு, ஸ்டேட்டும் ஏமாத்திட்டு, ஃபைனலாக கடவுள் மேலே கூட கை வைக்கணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு கடவுளே தண்டனை, பெரிய தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் இன்னொருத்தர் கடவுள் கூட விளையாட மாட்டாங்க.